ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செம்பருத்தி தைலம் தயார் பண்ண போகிறோம். முதல்ல செம்பருத்தி பூவை எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. ரெட் கலர் செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி பொடி பண்ணிக்கோங்க. இந்த தைலத்தால் முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருது. முடி கருப்பாக கருமையாக இருக்குது. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு கப் தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஹீட் பண்ணுங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு செம்பருத்தி பொடியை 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு தான் இந்த பொடியை போடணும். 1 கப் தேங்காய் எண்ணெய்க்கு 2 ஸ்பூன் செம்பருத்தி பொடி சரியாக இருக்கும். அதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு வடிகட்டியால் இதை வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை நைட்டில் தலையில் நல்லா தேய்ச்சிட்டு காலையில் ஒரு மைல்டு ஷாம்புவை வச்சு ஹேரை வாஷ் பண்ணிக்கிடலாம். இதனால் உங்கள் முடி கருப்பாக மாறுது. 1 கப் ஆயிலுக்கு 20 செம்பருத்தி பூக்கள் சரியாக இருக்கும். செம்பருத்தி தைலம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.